ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே மிஸ்கே டென்சி ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 1 தான். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு காட்டை தான் காட்டுறாங்க, அதுவும் காடுகள் வழியா போயின்னு இருக்கு. அது உள்ளதான் நம்மளுடைய சொர்க்கம். அது கூடவே சில பேரும் அங்க டாஃபுக்குன்னு ஒரு கேம் அல்லனு இருக்காங்க. அங்கேயும் ஒரு லேடியா இருக்கு, அதுவும் நம்ம ரூடேஸ பாக்குது. ஹேய், நீ எதுக்கு ரொம்பவே சோகமா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா. இத பார்த்தா அந்த லேடியும், ஆமா நீ வந்து எதுக்கு நார்த் சைடு போயின்னு இருக்க, ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அப்பதான் பக்கத்துல இருக்க லேடியா சொல்லுது, இந்த மாதிரி நாங்க ஒரு பயங்கரமான இடத்துக்கு போயின்னு இருக்கோம். நாங்க வந்து மசினரிஸ். ஆனா உன்னை பார்த்தா ஒரு மேஜ் மாதிரி தெரியுது. நம்ம ரூடியஸும் அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்க்கும் போது இவனுக்கு வேற ஒரு பர்சனோட ஞாபகம் தாவது. அது எந்த பர்சன் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாக்கலாம் எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் இதுக்கு ஆன்சர் கொடுக்கணுமா என்ன? இப்பதான் அந்த பொண்ணும் பேசுது, இதை கேட்டோன்னே தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நார்த்ல எங்க அம்மாவத்தை எல்லாம் போயின்னு இருக்கேன். நார்த்தா? அது வந்து ஒரு சின்ன ஏரியாவும் இல்ல, அங்க நிறையவே புவர் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த நாத்தை மூணு வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அத மேஜிக் நேஷன் சொல்லுவாங்க. அங்க இருக்க கிங்டம் ஆஃப் ரேன்வா, இதுதான் மேஜிக் எஜுகேஷனுக்கு பெஸ்டானது. டெச்சி ஆஃப் மேரேஜ், அதுதான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டூலுக்கு பெஸ்டானது. டெச்சி ஆஃப் ரெசரண்ட், இது வந்து ரிசர்ச் பண்றதுக்கு பெஸ்டானது. ஆமா, இது மூணுத்துல நீ எங்க போக போற? நாங்க வந்து கடைசியில இருக்க பெசரண்ட்டுக்கு தான் போகலான்னு இருக்கோம். அவங்களும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க, இதனால அவங்களும் தனித்தனியா செப்பரேட் ஆயிடுறாங்க. நம்ம ரூடியஸும் ஒரு ஹோட்டலுக்கு போறான். அவனும் அங்க இருக்க பர்சன் கையில கேக்குறான், இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கான நான் ரெண்ட தரேன், எனக்கு ஒரு ரூமை புக் பண்ணி விடுங்க. அந்த பர்சனும், சரி ஓகே, நான் வந்து உங்களுக்காக ஒரு ரூமை புக் பண்றேன், அதுக்கேத்த காசை நீங்க கொடுங்க. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்க அவன் கையில இருக்க காசு எல்லாத்தையும் அங்க போட்டு போறான். அவனும் அவனோட ரூம்ல போயிட்டு ஒரு கோல்டான ஏரியால நெருப்பு கூட ஏத்தாம அப்படியே அவனை பத்துக்கிறான். நம்ம ரூடியஸும் அந்த கதுவெல்லாம் மூடிட்டு ஒரு இடத்துல பத்தன்னு இருக்கான். அவனோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன், அதுவும் இல்லாம அவனையே திட்டின் இருப்பாங்களே, இந்த மாதிரி பர்சனோட நிலைமை தான் இப்ப நம்ம ரூடியஸ்க்கு நிலவின் இருக்கு. நம்ம ரூடியஸோட கையில ஐரிஸோட முடியும் இருக்கு. நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஸ தான் ஞாபகம் பாட்டியிலிருக்கவங்க போல, அதனால்தான் இவன் வந்து டிஸ்பெண்ட் பண்ணிருக்கான். இவனும் அங்க இருக்க பவுண்டி சைடுக்கு போறான். அங்கேயே ஒரு பவுண்டியை பாக்குறான். இவனும் அதுல இருக்க ஒன்னே எடுத்துக்கிறான். நம்ம ரூடியஸும் அங்க போய் சொல்றான், இந்த மாதிரி நான் இந்த ஒர்க்க நான் தனியா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்படி இவனு சொல்லிருக்க இவன் நெஞ்சில ஏதோ ஒரு வலி தெரியுது. இதனாலே அவனும் அவனோட நெஞ்சில கைய வச்சுன்னு இருக்கான். இவனும் டக்கு டக்குன்னு அவனோட உணர் கைய அவனோட பாக்கெட்ல போட்டு ஏதோ ஒண்ணு பண்றான். இவனும் ரியாலிட்டிக்கு வரும்போது அங்க அதே பர்சன் வராங்க. ஆமா, நீ வந்து எதுக்கு சோகமா இருந்த? நீ வந்து சொல்லவே இல்ல. அந்த பொண்ணு நம்ம ரூடியஸ பார்த்து சொல்றான், ஹேய், நீ வந்து என்னோட பேண்டுக்கு வரலாம்ல, ஏன்னா உனக்கு காசோட தேவை இருக்குல்ல, ஏன்னா நீ வந்து என்னோட பேண்டுக்கு வந்துட்டேனா நம்ம மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை பண்ண முடியும். இதை கேட்ட நம்ம ரூடியஸ்க்கும் இது கரெக்டா படுதா, இதனாலேயே அவனை ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்களே நந்துன்னு போய் பேசினு இருக்காங்க. இவங்களும் இப்பதான் அவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணோட பேரு சுசுன். ஒன்னொரு பொண்ணு இருக்கால, இவ தான் சாரா. சுசன் இவன் சொல்றான், ஹேய், நீ வந்து மத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரணும், ஏன்னா உனக்கு ஒரு பாட்டி தேவைப்பட்டு. இதை கேட்ட நம்ம சாராவும், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இவங்க வந்து இதெல்லாம் எதுக்கு எனக்காக பண்றாங்கன்னா, இவங்க வந்து என்னை பார்த்து பரிதாகப்பட்டு இதெல்லாம் எனக்காக பண்றாங்க. அங்க இருக்க சுசுனேவும் இப்பதான் சொல்றா, ஹேய், நீங்களாம் நம்ம வந்து நாளைக்கு சந்திக்கலாம், நாளைக்கு நார்த் கேட்டு கிட்ட வந்துருங்க, நாளைக்கு இதுக்கான ஃபார்மேஷனை பத்தி நான் சொல்றேன். அங்க இருக்க அவளும், ஹே சாரா, நீ வந்து இப்படியேதான் இருக்க போறியா? நீ வந்து எப்போ வரைக்கும் இதே மாதிரி மத்தவங்களை கிண்டல் பண்ண இருக்க போற? இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ரூடியஸோட கவனமும் அங்கதான் போகுது. இவளை பார்க்கும் போது இவனுக்கும் ஒரு ஞாபகம் வருது, அதாவது இந்த பர்சனோட முகம், இவங்களோட முகம் வந்து எனக்கு தெரிஞ்ச பர்சனோட முகம் மாதிரியே இருக்கு. அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ரூடியஸ் அங்க போய் சேர்ந்துடுறான். இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம். ஆமா, நீ எப்படி எவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த? அதுவா, உங்களுக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன், அதனால தான் நான் இங்க இருக்கேன். என்னோட பேரு ரூடியஸ் கிரேடட், நான் ஒரு மேஜ், என்னால மேஜிக்க சாண்டிங்கே இல்லாம பண்ண முடியும். இதை கேட்ட நம்ம சுசினேவோ அவளோட கைய அங்க குடுக்கறா. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அதை கண்டுக்கவே இல்லை. இதை பார்த்த நம்ம சுசினேவோ ஆனா வத்தமே படல. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் போயின்னு இருக்காங்க. அப்பதான் நம்ம சுசினேவோ அவங்களோட பொசிஷனை பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க, நான் வந்து இந்த டீமோட வைஸ் லீடர், அதாவது பார்ட்டி கார்டோட வைஸ் லீடர் தான் நான். அடுத்ததா டிமோட்டி, ஹே ரூடியஸ், நீ தான் இந்த பார்ட்டியோட லீடரு, அதுவும் இல்லாம ஒரு ரியர் கார்டு, அதாவது அஃபென்சிவ் மேஜிக் பண்ற பர்சன். அடுத்ததா மியோனஸ், இவ ஒரு ஹீலர்,
அதாவது ஹீலிங் மேஜிக் பர்ஃபார்ம் பண்றவ. அடுத்ததா பேட்ரிஸ், இவ ஒரு வேன்கார்டு, அதாவது நம்ம சோசனை மாதிரி தான். லாஸ்டா நம்ம சாரா தான், இவ ஒரு ஆர்ச்சர், இவ வந்து மிட்ரேஜ்ல இருந்து கவுண்டர் அட்டாக்கே பண்ணுவா. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அவளும், ஹேய் நான் வந்து உன்னை பார்க்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா நீ லேடி சூசானே, இவங்களையும் நீ மதிக்கல. அப்படி ஒன்று எங்கள் டீமில் யாராச்சும் எந்த போயிட்டா அவ்வளோதான் உன்னை. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஒரு டிஸ்க்கு ஹைரிஸோட ஞாபகம் தாவது, ஏன்னா இவ பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு ஏரியாவில் வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம லீடரும் சொல்கிறாரு, நம்மளோட டார்கெட் லெசியர் கிசிர் இதுங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அதாவது நைட் டைமில் இதுங்களால் அவ்வளோ பார்க்கவே முடியாது, அதாவது கம்மியாக தான் அதோட கணக்கு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம சூசானேவும் நிறைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் இதை பற்றிலாம் நம்ம ரூடேஸ் கையில் சொல்லிருக்கா. ஏ ரூடேஸ், நீ வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஹோல்ட் பண்ணி வை, அத்தது நீ அவங்கள காட் பண்ணி ஆகணும். இன்ஷார்ட் நீங்கள் வந்து ஒரு பேக்கப் மாதிரி தான், அத்தது டீம் டிமோத்தி இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க அட்டாக் பண்ணோடனே அங்கே இருக்கிறதுங்களும் கம்மியாயிடும், இதுதான் டைம் நம்ம டீம் பேட்ரிக்ஸ் இவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க. பேட்ரிக்ஸ் அண்ட் மற்ற டீம் இவங்க வந்து அதே டைமில் கவரும் பண்ணுவாங்க. மிமிக்ஸ் இவன் வந்து மற்றவங்கள ஹீலும் பண்ணிவிடுவா. இதெல்லாம் கேட்டால் நம்ம ரூடேஸ்க்கு அங்கே ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கும், இந்த மாதிரி நானும் சண்டை போகணும்னு நான் விருப்பப்படுறேன், இருந்தாலும் நம்ம சாரா அங்கே கத்தி விட்டுறா. இதுக்கப்புறம் நம்ம ரூடேஸும் சாரா சொன்னதை கேட்டு அங்கே கம்முனாயிடுறான், இவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அங்கே ஒரு பர்சனும் வரும், அவனும் நம்ம ரூடேஸ் கையில் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட டீச்சர் அவங்க வண்டி தான், வாய்ஸ்லெஸ்ஸே இல்லாமல் மேஜிக் பண்ணுவாங்க, அவங்கள வண்டி தான் நான் கடைசியாக பார்த்தது, நான் வந்து நிறைய பேரை இழந்துட்டேன், அதுவும் இல்லாமல் இழந்தவங்கள என்னால் திரும்பவும் சந்திக்கவே முடியாது. சீனோ ஷிஃப்ட் ஆகுது, இவங்களும் கிரிசல்ஸ் மேலே அட்டாக் பண்ணலாம்னு அங்கே போவாங்க. டீம் ரிமோட்டி இவங்களும் அவங்களோட சாண்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி பயங்கரமாக அங்கே அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்கே இருக்க நம்மளுடையஸும் அந்த தரையை ஒரு மாதிரி மாற்றி அங்கே இருக்க கிரிசல்ஸை அங்கே பிடிச்சி வச்சுக்கிறான். அங்கே இருக்க எல்லா கிரிசல்ஸும் மாட்டனுக்கு அப்புறம் இவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், அப்போனா எவ்வளோ சிம்பிளாக நம்மளோட வேலை முடிஞ்சிச்சா என்ன. இப்படி இவங்களும் யோசனை இருக்க நம்மளுடையஸும் தரையில் காதை வச்சு கேட்குறான், இப்போ தான் நம்மளுடையஸ்க்கே புரியுது, இங்கே வந்து இன்னமும் நிறைய கிரிசல்ஸ் இருக்குது, அந்த தரையில் இருக்க சேர்லேருந்து பெரிய பெரிய கிரிசல்ஸ்லாம் எழுதுவாது. அங்கே இருக்க திமுத்தி டீமும், ஏ ரூடியஸ் நீ வந்து பின்னாடி வந்துடு, எல்லாருமே பின்னாடி வாங்க, இங்கிலேருந்து போகணும். இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அங்கே வந்து பின்னாடியே வரமாட்டான், அவனோட திட்டத்தை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஏன்னா நம்ம ஐரிஸை தவிர அவனுக்குன்னு யாருமே இல்லை, இப்போ நம்ம ஐரிஸும் அவனை விட்டு போயிட்டான், இதனால அவனும் அப்படி நின்று இருக்கான். அந்த கிரிசல்ஸும் இவன் மேலே அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம சுசினேவும் அங்கே வந்து காப்பாற்றுறான். இதனால டீம் திருமூர்த்தி இவங்களுக்கும் வேற வழி இல்லை, அந்த கிரிசல்ஸ் கூட இவங்களும் சண்டை போடுறாங்க. அங்கே இருக்க சாராவும் பயங்கரமாக ஆச்சரிய பண்ணி அங்கே இருக்க கிரிசல்ஸை பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ரூடியஸ் அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ரூடேஸும் அங்க மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறான். அப்பதான் அங்க நம்ம சுசினேவும் அடிபட்ட நிலைமையில அங்கேயே விழுந்துறா. இதை பார்த்த நம்ம சாராவும், ஹேய் இங்க வா நான் வந்து காப்பாத்துறேன் இப்படின்னு அவ்வளவு கையை தூக்குறா. இதை பார்த்த நம்ம சாராவும் அங்க காப்பாத்தலான்னு அவளோட கையை நிட்டா. அதே டைம்ல அங்க இருக்க பெரிய கூட்டம், அதாவது கிரிசல்ஸோட கூட்டமும் அங்க வந்து அங்க இருக்கு எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்பதான் நம்ம ரூடேஸும் அந்த கிரிசல்ஸ் முன்னாடி போறான். அவனும் முன்னாடி போக முடிய சொல்றான், யாருமே முன்னாடி வராதிங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவனும் சொல்லிட்டு அவனோட ஸ்பியரை தூக்குறான். அவனும் அவனோட மேஜிக் வச்சு ஒரு ஸ்பியர் உண்டாக்குறான். இது வந்து இவங்களுக்கு ஸ்டேலட் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பார்த்தாங்க இருக்க கிரேசல்ஸ் பயந்து போயிட்டு என்னதுரா அதுன்னு, இதுதான் டைம் நம்ம ரூடேஸும் அங்க பயங்கரமான ஒரு அட்டாக் பண்றான். இதனால அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளோஷனே நடக்குது. இதை தூரத்துல இருந்தே பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளோஷன் அங்க நடக்குது. நெக்ஸ்ட்ல காலையில ஆயிடுது, அங்க இருக்க கிரேசல்ஸ் காட்டுறாங்க, பார்த்தா எல்லாமே இறந்து கிடக்குது. அவங்களும் அந்த இறந்து போன கிரேசல்ஸோட ஸ்கின் எல்லாம் எத்தனை இருக்காங்க. அவங்களும் அந்த கிரேசல்ஸ் எரிக்கும் போது நம்ம சுசினேவும், ஏ ரூடேஸ் ரொம்ப நன்றி, இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அங்க சந்தோஷமா வரான். அவனும் நம்ம சுசினைக்கு கையை கொடுக்குறான். இதை பார்த்த நம்ம சாராவும் அங்கே வந்துட்டு, சாரி ரூடியஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு தப்பாக பேசியிருப்பேன், ஆனால் என்ன மன்னிச்சிரு, ஆனால் நீ தான் எங்கள் டீம் எல்லாரையும் நீ தான் காப்பாற்றிருக்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த ஸ்கின்னோட அந்த கில்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த மொத்தவங்க எல்லாருமே அவுட் சைடரானனால அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம திமுத்தி அவரும் அங்கே இருக்க பர்சனுக்கு ஹோசிலே பேர் தராதுன்னு சொல்கிறாரு. இதனால் அங்கே இருக்க எல்லா பர்சனும் ஒரு மாதிரி பேசினிருந்தாங்க, ஆனால் இப்போது அப்படியே கட்சி மாறிடுறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆல்கஹாலில் நிறையவே பவர் இருக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சுசானேவும் அவங்களோட பாட்டியை பத்தி இன்ட்ரடக்ஷன் தராங்க. அப்போதான் அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்மளோட ஹீரோ ரூடியஸ் கிரேடட். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அவனும் வாய் விட்டு சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் அவனோட ரூமுக்கு போறான். அவனும் அங்க இருக்க விண்டோலாம் ஓபன் பண்ணி வைக்கிறான். அதுவும் இல்லாம இந்த டைம்ல அவன் அவனோட ரூம்ல நெருப்பி ஏற்றி வச்சிருக்கான். நம்ம ரூடியஸ்க்கும் இப்பதான் ரியலைஸ் ஆகுது, இந்த மாதிரி டிப்ரெஷன்ல போறது வெறும் நம்மளுக்கு ஒரு நஷ்டத்தை தான் உருவாக்கும். இதுக்கப்புறம் அவனும் அழுதுன்னு இருக்கான், ஏன்னா அவன் அவனை நினைச்சே டிசப்பாயிண்ட் ஆயிட்டான், ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எனக்கு வந்து இந்த விஷயம் எதுக்கு புரியவே இல்லை, ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு நிறையவே இருக்கு, ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தினால ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன் இப்படின்னு அவனும் அழுதுங்கன்னு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகம் பற்றின்னு இருக்கான். நான் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு டியூட்டர் வந்தாங்க, அவங்க தான் என்னோட கண்ணியை ஓப்பன் பண்ணாங்க, அதாவது இந்த உலகத்தையே அவங்க தான் சுற்றி காட்டினாங்களே, அவங்க வந்து எனக்கு ப்ராப்பரான கேரம் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் வந்து அவங்களுக்கு பெட்ரல் பண்ண மாட்டேன். ஆமாம் எனக்கு வந்து நிறைய விஷயம் கிடச்சிருக்கு, ஆனால் நான் வந்து இப்போது எதையும் இழக்க விரும்பலை,
ஏன்னா என் கையில இழக்கிறதுக்கு நிறையவே இருக்கு, ஆனா நான் இப்போ அழுவ மாட்டேன், அதுவும் இல்லாம ஓடி ஒழிய மாட்டேன். ஆனா என்னோட எய்ம் ரொம்பவே தூரமா இருக்கு. ஆனா நான் இப்போ உன் தனியா இல்ல, ஆனா நான் இப்போ எல்லாத்தையும் மாற்ற போறேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு என்னோட போன வாழ்க்கை, அது வந்து ரொம்பவே ஒஸ்டா இருந்தது. ஹேய், நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்து உனக்காக வருவேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு தைரியமான ஆம்பளையா மாறுறான். அவனும் நம்ம ஐரிஸோட முடிய அந்த நெருப்புல போட்டு எச்சிடறான். இப்போ நம்ம ரூடியஸும் ஐரிஸை பத்தி நினைக்காம இப்போ மூவ் ஆன் பண்றான். இப்படி நம்ம ரூடியஸ் இந்த டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி இதுல இருந்து வெளியில வர்றதோட இங்கே இந்த எபிசோடா முடியுது. இந்த எபிசோட்ல நிறையவே உங்களோட லைஃப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சில விஷயம் நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா நம்ம அதை பத்தி நம்ம நினைச்சு கவலைப்படக்கூடாது, ஏன்னா பாக்குறதுக்கு இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு. சோ நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்ம மூவ் ஆன் பண்ணி போயின்னு இருக்கணும். எவ்வளவு நல்ல அனிமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இருந்தாலும் அவ்வளவு வியூஸே போல. சோ எல்லாருமே லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ண வேண்டிதான் இந்த சேனலும் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இவங்க இந்த வீடியோ திரும்ப வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.